நான் பொதுவாகவே இங்கே பாருங்க, நான் சின்ன வயசில் என்னோட பூஜை ரூமில் கதவை சாத்திக்கிட்டு கடவுள்கிட்ட நான் ரொம்ப வந்துட்டு சண்டை போட்டது உண்டு. நான் என்னை சொல்கிறேன், ஏனென்றால் நான் சின்ன வயசில் நான் நாத்திகனாக இருந்தவன் தான். நாத்திகனிலிருந்து கொஞ்சம் ஆன்மீக பாதைக்குள் நான் சென்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த பூஜை ரூம் கூட கடவுள்கிட்டலாம் நான் வந்துட்டு ரொம்ப ஆங்காரமாக கேள்விகள் கேட்டது உண்டு. கொஞ்சம் ரொம்ப நம்மளும் பெஞ்ச பெரிய ஞானி அப்படிங்கிற மாதிரி திமிரு பிடித்து கொஞ்சம் கேள்விகள் கேட்டது உண்டு. அப்படி கேட்ட கேள்விகள் ஒன்றுதான், மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூட சொல்கிறாங்க, கடவுள் ரொம்ப சூதிச்சு தான் கொடுப்பாருன்னு. இப்போ கூட நீ வந்துட்டு என்னை ரொம்ப சோதிக்கு, எனக்கு தெரியல, ஒருவேளை நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா, கடவுள்லாம் சோதிக்கலை பட் கடவுள் சோதிக்கிறார், கடவுள் சோதிக்கிறார்னு நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா, இல்லை உண்மையிலேயே நீ சோதிக்கிறாயா? இதெல்லாம் நான் வந்துட்டு பூஜை ரூமுக்குள்ள கதவு பிடிக்கிட்டு நான் பேசுகிறேன். உண்மையிலேயே நீ சோதிக்கிறாயா? வெக்கம் இல்லை, நீ சோதிக்கிறாயா? இல்லை நான் ஒன்று கேட்குறேன், நீ வந்துட்டு உனக்கு தெரியாதா இவனுக்கு இது முடியும் இது முடியாது, இல்லை இந்த இந்த விஷயத்துக்காக இவன் போராடி கொண்டிருக்கிறான், நான் சோதிக்க வேண்டும், எதுக்காக சோதிக்கிற, இல்லை இந்த விஷயத்தை அவனிடம் தருவதற்கு முன்பாக அவன் உண்மையிலேயே இதற்கு தகுதியானவனா தகுதி இல்லாதவனா கொஞ்சம் அவனுடைய நம்பிக்கையை சோதித்து பார்த்து விடலாமா என்று நீ சோதிக்கிறாயே, என்னிடம் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு கூட உனக்கு தெரியாதா, கடவுளாகியே உனக்கு தெரியாதா, தெரியவில்லையா, சோதித்து பார்த்து தான் நீ புரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியா, அப்ப நீ வா வந்து எங்கள் லைன்ல நில்லு, எங்க நாங்களும் சக மனிதர்கள், எங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியல, உனக்கும் தெரியல, நீனும் வா எங்க கூட வந்து கடவுள் இனிமே சொல்லிக்காத. இந்த மாதிரிலாம் சகட்ட மேனிக்கு நான் அந்த இளம் குழந்தை பருவத்தில் நான் பேசி கொண்டிருப்பதை நிச்சயமாக அந்த அண்ட வெளியில் இருக்கும் கடவுள் ஒரு புன்னகையோடு தான் பார்த்து கொண்டிருப்பார் எனும் பொழுது, அதே வைப்ரேஷனோடு இந்த பாபாஜியுடைய இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுதும் அந்த கேள்வி என் மனதிலிருந்து கொஞ்சம் மேலே வந்தது. எதற்காக பாபாஜி இப்படி தன்னை நாடி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையேறி வந்தவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? சோதித்தும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தேர்வு செய்து உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்ற ஒரு நெருடல் என் மனதில் இருந்தாலும், இந்த உடல் சிதைந்து போதல், அதற்கு பிறகு வந்துட்டு மறுபிறவி எடுத்து, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே சோதித்து பார்த்தல் என்பதெல்லாம் ஆன்மீகத்தில் கண்டிப்பாக தேவைப்படுவது தான் என்பது போல் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், அல்லது நான் நியூட்ரலாக இருக்கிறேன், இதன் மீது எனக்கு எந்த மாதிரியான விமர்சனமும் கிடையாது என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சம்பவத்தையும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். லாகிரி மகாசயர், இந்த சுவாமி கேவலானந்தர், யுக்தேஸ்வர் கிரி, சுவாமி யுக்தேஸ்வர் கிரி இவர்கள் மூவரும் ஒரு கும்பமேளாவிற்கு செல்கிறார்கள். அந்த கும்பமேளாவில் லாகிரி மகாசயர் இதை பதிவு செய்கிறார். சரியா, நான் நிறைய இடங்கள்லேருந்து நான் இதை எடுத்துட்டு தான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். லாகிரி மகாசயர் இதை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் கும்பமேளாவில் பார்த்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் உடல் முழுவதும் விபூதி பூசிக்கொண்டு அவனை பார்த்தாலே தெரிந்தது இவன் சாமியார் அல்ல, போலி வேஷம் போட்டுக்கொண்டு இந்த கும்பமேளாவில் பணத்தை திரட்டுவதற்காக சென்று கொண்டிருக்கிறான். அவன் இப்படி கடந்து செல்கிறான். அவனை பார்த்த அடுத்த நொடியில் நான் அங்கே பார்க்கிறேன், அங்கே ஒரு சாது, அந்த சாதுவுக்கு ஒரு யோகி பாதம் கழுவி கொண்டிருக்கிறார். அந்த யோகியை நோக்கி செல்ல வேண்டும் என்று தோன்றியது. நான் செல்கிறேன், அப்படியே நான் பார்த்தேன், குருஜி நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுதுதான் பாபாஜி நிமிர்ந்து பார்த்து அவர் பாதத்தை கழுவிக்கொண்டே, ஓ வா லஹிரி, நான் இந்த சாதுவின் பாதத்தை கழுவி கொண்டிருக்கிறேன் என்று பாதத்தை கழுவி முடித்துவிட்டு அவரிடம் சொன்னார், நான் யாராக இருந்தாலும் அல்லது இவர் உண்மையான சாதுவோ பொய்யோ போலியான சாதுவோ, இங்கே வந்து இவர்களுக்கு இந்த மாதிரியான பணிவிடைகள் செய்வது என்பது உயர்வு தாழ்வு அற்ற நிலையில் இருக்கிற ஒரு யோகியின் குணாதிசயமாகும், அதனால் நான் இதை செய்கிறேன் என்று லாகிரி மகாசயர் பாபாஜியை சந்தித்த அந்த கும்பமேளா சம்பவத்தையும் நான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். பெருமக்களே, இது போன்ற நிறைய பெருமக்கள் மகாவத்தர் பாபாஜியை சந்தித்ததாக சொல்கிறார்கள். கொஞ்சம் அங்கங்கே குழப்பம் இருந்தாலும் அவருடைய பிறப்பு, அவர் உண்மையிலேயே அவருடைய பெயர் நாகராஜன் என்பது உட்பட நிறைய விஷயங்களில் குழப்பம் இருந்தாலும், நிறைய சம்பவங்களில் குழப்பம் இருந்தாலும், நாம் உண்மையை எடுத்துக்கொள்
இழுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நான் யாரை நம்புகிறேனோ நம்பவில்லையோ, எனக்கு இந்த மகானை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பரமஹம்ச யோகானந்தர் இந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்த தரவுகளை நான் ஒரு துளி கூட நான் நம்பாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய அந்த வார்த்தைகளுள் உண்மையிலேயே அவ்வளவு ஒரு நேர்மைத்தன்மை தெரிகிறது, அவ்வளவு ஹானஸ்டாக எழுதியிருக்கிறார். ஒரு சிலரை பேசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எனும்பொழுது இவருடைய வார்த்தைகளை படித்து பார்க்கும்பொழுதே தெரிந்து விடுகிறது அவ்வளவு நேர்மைத்தன்மை தெரிகிறது எனும்பொழுது மகாவத்தர் பாபாஜி இருக்கிறார், கண்டிப்பாக இருக்கிறார். அவர் நிகழ்த்தவில்லை என்றால் இந்த கிரியா யோகம் என்பது பரமஹம்ச யோகானந்தர் வழியாக இந்த உலகிற்கு வந்திருக்க முடியாது. லாகிரி மகாசயர் பொய் சொல்பவர் அல்லர். லாகிரி மகாசயரை பற்றி வாழ்க்கையை படித்து பார்த்தால் தெரியும். அவர் பாபாஜியை சந்தித்தார் என்பதை பார்க்கும் பொழுது, பெருமக்களை எல்லாவற்றையும் வைத்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வருகிறேன். மகாவதார் பாபாஜி இந்த நொடியும் இமயமலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அண்ட சராசரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் இந்த பூமி உருண்டையை பாபாஜி அப்படிங்கிற ஒரு பொறுப்புள்ள ஒரு கடவுளிடம் ஒப்படைத்து விட்டதோ என்று நான் நினைத்து பார்க்கிறேன். சரிப்பா, நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த பூமியை பற்றி கவலைப்படாமல் நான் மற்ற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு பாபாஜியிடம் ஒப்படைத்து விட்டதோ, பாபாஜி இந்த பூமியை மட்டும் பார்த்துக்கிறாரோ, அதாவது ஒரு சில கம்பெனியை ஒரு சில எம்டியை நம்பி கொடுத்துருவாங்க, நீ பார்த்துக்கோப்பா, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாபாஜியை கொடுத்து விட்டதோ இந்த அண்ட சராசரம். பாபாஜி இயேசு கிறிஸ்துவுடன் கை கோர்த்து கொண்டு இந்த பூமியை நடத்தி கொண்டிருக்கிறாரோ. நான் நினச்சி பார்க்குறேன், நான் இப்பொழுது இந்த கோலத்தில் இருக்கிறேன் தெரியுமா, இந்த டாக்டர் நாகராஜனாகிய இந்த நான் இந்த அகந்தை இந்த கோலத்தில் நிற்கிறது தெரியுமா, இதை கூட பாபாஜி தான் இயக்கி கொண்டிருக்கிறாரோ. ஒருவேளை நாளைக்கு நான் துறவரம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் துறவரத்திற்கு செல்கிறேன் என்றால் பாபாஜி ஒருவேளை என்னுடைய காதுகளுக்குள்ளும் சொல்வாரோ, இதை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக நான் தான் இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வாரோ. இனி இந்த யூடியூப் பதிவுகளிலெல்லாம் இதையெல்லாம் நீ பேச வேண்டும் என்பதை நான் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் சூட்சும நிலைகள் என்று சொல்வாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. பெருமக்களை, நான் முடிப்பதற்கு முன்பாக நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னுடைய மாணவர்களிடத்தில் இந்த பாபாஜி மகாவத்தார் பாபாஜி என்ற வார்த்தையை திறந்தவுடன் என் மாணவன் சொன்ன வார்த்தை இதுதான், சார் இதெல்லாம் சும்மா சார், இதெல்லாம் சும்மா சார், ஆன்மீகத்தில் நீங்கள் வந்துட்டு பயனுள்ள விஷயத்தை எடுங்கள், இதெல்லாம் வந்துட்டு சும்மா கட்டுக்கதை சார், இதெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு என் மாணவன் சொல்கிறான். நான் என் மாணவனிடம் கேட்டேன், உனக்கு மகாவத்தார் பாபாஜியை பற்றி எவ்வளவு தெரியும், நான் இவ்வளவுலாம் படித்து பார்த்துட்டு இத்தனை புத்தகங்களில் படித்து பார்த்துட்டு வெப்சைட்லேயும் நான் படித்து பார்த்துட்டு நான் வந்துட்டு இவ்வளோ விஷயத்த நான் சொல்கிறேன், இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உனக்கு எவ்வளவு தெரியும் என்ற கேள்வியை நான் அவனிடம் கேட்டேன். நான் இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லிக் கொள்கிறேன் என்றால், இதெல்லாம் சும்மாவா, மகாவத்தார் பாபாஜி என்பவர் இல்லையா, இவர் நிகழ்த்துவதெல்லாம் சும்மாவா எனும்பொழுது எனக்குள் நான் என்ன பதில் சொல்லிக் கொள்கிறேன் என்றால், பாருங்கள் என்னை பாருங்கள், சரியா, நான் வந்து ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் நான் ஒரு உச்சபட்சமான நாத்திகவாதி. மகாவத்தார் பாபாஜி வந்துட்டு ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்றால் நான் இப்பொழுது ஒரு கடுகு அளவிற்கு இந்த ஆன்மீகத்தில் அந்த 8ஆம் வகுப்பிலிருந்து இன்றைக்கு இப்பொழுது முன்னேறி இருக்கிறேன் என்றால் என்னுடைய இந்த பரிணாமமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, சரியா. நான் இப்படி என் வாழ்க்கையில் இன்றைக்கு நிகழ்கிற நிகழ்வுகள் எனக்கு ஆச்சரியத்தை தருகின்றன. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய பிறப்புக்கு இவ்வளவு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எனக்கே இந்த கடுகளவு ஆன்மீக விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்கின்றன. எனக்கே கடுகுக்கே இந்த கடுகுக்கே நிகழ்கிறது எனும் பொழுது இந்த உலகத்தை ஆளும் தன்மையுள்ள நினைச்சு பார்த்து நீ வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகணும்னு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஆன்மீகத்தை தொட்ட அவ்வளவு பெரிய மகான் உண்மையிலேயே பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற இந்த ஒற்றை வரியை சொல்லி